அருமையான சுவையான கேழ்வரகு மாவு, ராகி மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு சூப்பரான ரெசிபி. இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, அவருக்காக வேண்டி இந்த ரெசிபி கட்டாயம். இது வந்து அவ்வளவு சுவையாக இருக்கும், ரொம்ப சத்தான ஒரு உணவாகவும் இருக்கும். ராகி மாவு, ராகி மாவு தேவைக்கு தகுந்தாற் போல் ராகி மாவு, கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சமாக வந்து கடல மாவு இது கலந்துருக்கேன். மீனாட்சி கடல மாவு கொஞ்சம் கலந்துருக்கேன். இப்போ தேவையான அளவு நம்ம உப்புத்தூள் போட்டிருக்கேன், உப்புத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சமாக ஆர்பின்னு சொல்லக்கூடிய சோடா மாவு, இது கொஞ்சம். அதுக்கப்புறமா இதில் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் கேபேஜ், அதாவது கோஸு, ரொம்ப மெலிசாக வந்து நைஸாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இப்போ இந்த கடல மாவு, ராகி மாவு, சால்ட்டு, கொஞ்சம் சோடா மாவு வந்து கொஞ்சம் பெசஞ்சாப்போம். நம்ம வந்து பஜ்ஜியாக எடுத்து செய்ய போகிறோம், இல்லை இதை வடைன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பதத்துக்கு நம்ம அதை பெசஞ்சிக்கிறோம். பெசஞ்சு தரமான சூழலுக்கு வந்துட்டேன். நறுக்கி வச்சுருக்கிறேன் கேபேஜ், கோஸு நறுக்கி வச்சு, நீல வாக்கில் வெட்டியிருக்கிறேன் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, நறுக்கின கருவேப்பிலை, இதையெல்லாம் போட்டு ஒன்றை கிண்டிட்டு நமக்கு மறுபடியும் ஒரு முறை தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டை பார்த்துட்டு நல்ல ஒரு தரமாக கொண்டு வந்து நிற்க வச்சுட்டேன். இப்போ இதை வந்து வடைச்சட்டியில் எண்ணெய் காயஞ்சதும் நம்ம எண்ணெயில் எடுத்து வடை பதத்துக்கு நம்ம விட போகிறோம். வடை பதத்துக்கு நம்ம விட்டுட்டு நல்ல ஒரு மொறுமொறுப்பான ஒரு சூழ்நிலைக்கு வரும். வரும்போது அதை எடுத்து குழந்தைங்களுக்கு சூடு சூடாக கொடுங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தான ஒரு உணவு. ராகி மாவு பயன்படுத்தக்கூடிய இன்றைய சூழல் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலை. யாருமே இதை வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப மலிவான உணவு அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் ரொம்ப பலமான உணவு இது தாங்க. அவ்வளவு சத்து நிறைந்த உணவு ராகி மாவில் செய்யக்கூடிய ஒரு வடை. வெங்காயம், கோஸு, நறுக்கிய கோஸு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இது தாங்க இதுக்கு தேவையானது. போட்டு அருமையான ஒரு ராகி வடை, ராகி மாவில் செஞ்ச ஒரு வடை செஞ்சுருக்கோம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கொடுங்க, அதுக்கும் மேலே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பகிருங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அருமையான வரைக்கும் மாவில் செஞ்சு அருமையான சுவையான வெங்காயம் கலந்து ஒரு நல்ல ஒரு வடை தட்டி வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட், அந்தளவுக்கு ஒரு சுவை. ஓகே, இப்போது நீங்கள் செய்து பாருங்கள், பிள்ளைங்களுக்கு வந்து இதை கொடுங்க. அதாவது ராகி மாவில் செய்யக்கூடிய ராகி மால்ட், அதாவது கூழ் ஆகட்டும் இல்லை களி ஆகட்டும், ராகி பால், இது எது செய்து கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்றதுக்கு சிரமப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வகையாக அவங்களுக்கு தகுந்தாற் போல் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷாக வந்து சட்னி வகைகள் எது கொடுத்தாலும் ஓகே, உருளைக்கிழங்கு வரைக்கும் அது கொடுத்தாலும் ஓகே, அவ்வளவு மாஸ்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க, டேஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நிச்சயமாக அழுத்துங்க. சுவையான ராகி மாவில் செய்யப்பட்ட ஒரு அருமையான வடை, அவ்வளவு டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படி இல்லை வாங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுவீங்க. ஓகே, ராகி மாவு வடை.